தமிழக மக்களின் அரசியல் உரிமையை, தமிழக சட்டமன்றத்தின் இறையாண்மையை, இன்னும் சொல்லப்போனால் அரசியல் சாசனத்தை கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது, கேலி கூத்தாக்கியிருக்கிறது மேதகு ஆளுநரின் இந்த நடவடிக்கை. நீட் தேர்விலே விலக்கு கோருகிற மசோதாவை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் வழியாக அனுப்புகிற அந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிற போது அதை மேதகு ஆளுநர் அவர்கள் மீண்டும் திரும்ப சட்டப்பேரவைத் தலைவருக்கு அனுப்பியிருப்பது என்பது தமிழகத்தின் நூறாண்டுகால சமூக நீதி பாரம்பரியத்திற்கு எதிரான தாக்குதல் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மேதகு ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட நடைமுறையின் அடிப்படையில் இயற்றப்பட்டிருக்கிறதா, அரசியல் சாசனத்தின் விழுமியங்களோ அதன் கூறுகளோ எங்கும் மீறப்பட்டிருக்கிறதா என்பதை மாத்திரம் கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவரே தவிர அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிடுவதற்கான நபர் அல்ல. ஆக ஆளுநர் அவர்கள் இந்த பிரச்சனையில் அரசியல் சாசனம் குறித்த அந்த நடவடிக்கைகளுக்கு பதிலாக, அது தொடர்பான அம்சங்களை விவாதிப்பதற்கு பதிலாக அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிட்டு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆகவே ஆளுநருக்கு ஆளுநரின் நிலை குறித்த விளக்கங்களை தர வேண்டிய தேவை இருக்கிறதே தவிர, அவருடைய பொறுப்பு குறித்த விளக்கங்களை தர வேண்டிய தேவை இருக்கிறதே தவிர, நீட் தொடர்பாக சட்டப்பேரவை எடுத்திருக்கிற அந்த மசோதாவிலே கூடுதல் விளக்கங்கள் எதுவும் தரப்பட வேண்டிய தேவையில்லை என்று கருதுகிறோம். இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட போதும் சரி, இன்று நீட் தேர்வுக்கு விலக்கு கோருகிற இந்த முயற்சி அனைத்து கட்சி கூட்டம் என்கிற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையிலும் சரி, இவற்றை புறக்கணித்திருப்பது என்பது அது பாஜகவின் கருத்தியலை பின்பற்றி நகர்கிறதோ என்கிற ஐயத்தை எழுப்பியிருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தொடர்பாக ஒருங்கிணைந்த முடிவை மேற்கொள்ள வேண்டும், தமிழக அரசுக்கு தமிழக மக்களுக்கு இந்த பிரச்சனையில் துணையாக இருக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு ஒரு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தை உடனடியாக கூட்டி இந்த மசோதாவை மீண்டும் ஆளுநர் வழியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்கிற தீர்மானத்தை இன்று மாண்புமிகு முதல்வர் தலைமையிலே முன்மொழிந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முழுமையாக நாங்கள் ஏற்று மனதார் அதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுக்கிற சமூக நீதி பாதுகாக்கிற களத்தில் அவர் முன்வைக்கிற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் தமிழக மக்களும் என்றென்றும் துணையாக இருப்பார்கள் என்பதை இந்த தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக அரசமைப்பு சட்டத்திலே அதனுடைய உறுப்பு 200 மேதகு ஆளுநர் அவர்கள் எவ்வளவு விரைவாக இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமோ, சட்டப்பேரவை நிறைவேற்றியிருக்கிற மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளவு விரைவாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு தான் 6 மாத காலம் அவர் இதை கிடப்பில் போட்டிருக்கிறார். ஆகவே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்கிற வார்த்தைக்கு பதிலாக குறிப்பிட்ட கால வரையறையை நிர்ணயிக்கக்கூடிய வகையிலே அரசியல் சாசனம் உறுப்பு 200 திருத்தத்தை கொண்டு வருவதற்கும் தமிழக அரசு முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதைப் போலவே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்கான அந்த அரசமைப்பு சட்டம் 254(2) அதிலும் உரிய திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தமிழக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிற அதே தருணத்தில் 2 கட்டமாக இந்த நடவடிக்கைகளை பிரித்துக் கொள்ள வேண்டும். தொலைதூர நடவடிக்கைகள் அல்லது தொலைநோக்கு நடவடிக்கைகள், 2வது உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். இப்பொழுது நீட் தேர்வு நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே இந்த நீட் தேர்வை பயன்படுத்திக் கொண்டு பயிற்சி நிறுவனங்கள் கொள்ளை லாபத்திலே கட்டணங்களை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மாண்புமிகு நீதியரசர் ஏ.கே.ராஜனுடைய அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கட்டண கொள்ளையெல்லாம் முறைப்படுத்துகிற வகையில்
தமிழக அரசு சில முயற்சிகளை மேற்கொள்வதோடு அனைத்து அரசு பள்ளிகளிலும் நீட் தொடர்பான சிறப்பு தேர்வுக்கான பயிற்சி மையங்களை தொடங்குவதற்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழக அரசிடம் இன்று வற்புறுத்தியிருக்கிறோம்.